புத்துயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொருத்தருமே பிறந்த உடனே நம்ம மனசுக்குள்ளே சின்ன சின்னதாக ஆசைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள் தான் வளர வளர ஒரு பேஷனாக மாறும். ஸோ நமக்கான பேஷன், இதுக்கான வாய்ப்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அதிலிருந்து அடுத்த நிலைக்கு போக முடியல அப்படின்னும் பொழுது தான் எல்லாருமே அந்த இடத்துல தான் தேங்கி போயிடுவோம். ஆனால் அப்படி தேங்கி போகாமல் கிடைத்த வாய்ப்பை எப்படி நமக்கானதாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் ஒரு சாதனையாளரும் வெற்றியாளரும் பிறக்கிறார்கள். அப்படி தனக்கு வந்த வாய்ப்புகளை வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்ட்டு அதில் அடி எடுத்து வச்சு இன்னைக்கு தன்னுடைய பேஷனை பொழுதுபோக்காகவும் தன்னுடைய வாய்ப்புகளை வந்து வெற்றியாகவும் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை தான் நம்ம வந்து சந்திக்க போறோம். திவ்யம் இயற்கை அங்காடி இதனுடைய உரிமையாளர் திரு சரவணன் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஒரு கலைஞரை இன்னைக்கு சந்திக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நல்ல பாடகர் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்குள்ளேயே மன அழுத்தத்தையும் மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்கான ஒரு திறனையும் இறைவன் படைச்சிருக்காரு. ஸோ அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ சிங்கிங் அப்படின்றது எந்த வயசுலேருந்து உங்களுக்கு பாட ஆரம்பிச்சிங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக ரொம்ப சின்ன வயசுலேருந்து, ஒரு 5 வயசு 6 வயசு அதில் இருக்கிறப்பிலேருந்தே சிங்கிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது சரி, அது மாதிரி இது பண்ணிட்டு வரப்போ. ஸோ சொந்த ஊர் தஞ்சாவூர், தஞ்சை மாவட்டம் அப்படின்னு நீங்கள் வந்து எங்கிட்ட சொன்னீங்க, கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெற்களஞ்சியம் இல்லைங்களா, தமிழகத்து நெற்களஞ்சியம். எஸ், அந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். அப்பா, அம்மா, ஒரு தம்பி, தங்கச்சி இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஒய்ஃப் வந்து காயத்ரி. குழந்தைகள் வந்து 3 பேர். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ட்வின்ஸ், திவ்யேஷ் தீபேஷ்னு சொல்லிட்டு. 3வது பையன் பேர் வந்து துவாரகேஷ். 3 பேரும் கேகேநகர் பத்மசேஷாத்திரியில வந்து படிக்கிறாங்க. இப்போ சென்னை வந்துட்டீங்க நீங்க, பட் தஞ்சாவூர்ல உங்களுடைய குழந்தை பருவத்தை தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ சரவணன் சார் வந்து எப்படி ஒரு மூத்த பிள்ளை, வீட்டில் பொறுப்புகள் ஜாஸ்தியா இருக்கும், அதே சமயத்தில் பாடக்கூடியவரும். ஸோ எப்படி வீட்டில் இருப்பீங்க நீங்க? வீட்டில் ரொம்ப காம் டைப்பு தான். ஆக்சுவலாக நான் படித்தது ஸ்கூலிங்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மன்னார்குடியில் வந்து ஃபின்லே ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்குது. அங்கே தான் வந்து +2 வரைக்கும் முடித்தேன். முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். அது கூட வந்து அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் இதாக அது மாதிரிலாம் கிடையாது. அப்போ வந்து தஞ்சாவூரில் வல்லம் அடைக்கல மத காலேஜில் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ். அது கூட கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக நான் வந்து இது பண்ணிவிட்டேன். அந்த 1 வீக்கில் வந்து அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியாததுனால எலக்ட்ரானிக்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன். நான் ஆனால் விரும்பி வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸுங்கிறத வந்து இது பண்ணல. அப்போ அந்த டிகிரி முடிச்சுட்டு 97 வந்து சென்னைக்கு வரேன். சென்னை பயணம். ஸோ அப்பா எந்த மாதிரியான? அப்பா வந்து மனசுல இருக்கும், வெளியில வந்து அதை நம்ம வந்து இது பண்ணணுங்கிற இது கிடையாது. அப்பாவே அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்பா அப்போ விவசாயம் வந்து விவசாயம் ஆமாம் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 97 வந்தப்போ இங்கே நம்ம சென்னைக்கு வந்த உடனே வந்து எல்லாரும் வந்து ஒரு சர்வைவலுக்காக ஒரு இது பண்ணணும் இல்லையா. அதுமாதிரி வந்து என்ன ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸு ஃப்ரெஷரு அப்படின்னு முடிச்சுட்டு வந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்த உடனே ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க்கு தான் வந்து கிடச்சிச்சு. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் சென்னைக்கு வந்தது இந்த வேலைக்காகவா இல்லை வந்து நமக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும்? இல்லை இல்லை, ஆக்சுவலாக சிங்கிங்கிறதுக்காக வந்தது. ஆனால் வந்து அந்த நம்ம சர்வைவலுக்கு வந்து ஒரு தேவையில்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 800 ரூபாய் சம்பளத்தில் வந்து அந்த ஜாப் வந்து கிடச்சிச்சு. அப்படி கிடச்சி சைமல்டேனியஸாக வந்து இதுக்கும் இது வந்து நம்ம யாரை போய் பார்க்குறது, இந்த வாய்ப்பை எப்படி தேடுறதுங்கிற அந்த ஒரு இது வந்து கிடையாது. ஆனால் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேறு வேறு நிறையா மேடை கச்சேரிகள், அப்புறம் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து கலந்துகிட்டு இருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சிங்கிங் காம்படிஷன்? ஸ்கூல் படிக்கும்போது நான் ஸ்டேஜ்லேயே ஏறினதில்லை. என்ன சார் சொல்றீங்க? காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் பாடாத வந்து மேடை வந்து காலேஜில் தான், காலேஜில். அது கூட வந்து ஃபஸ்ட்டு 50 பேருக்கு முன்னால் நான் நின்று பாடினது வந்து அப்போ தான்.
அதுக்கப்புறம் வந்து எல்லா அந்த ஃபங்க்ஷன் வந்து காலேஜில் எந்த ஃபங்க்ஷன் வந்துச்சுனாலும் அந்த சீசனில் வந்து எங்கள் காலேஜில் வந்து என்னவளை சரவணன்னா எல்லாருக்குமே தெரியும். என்னவளை அந்த சாங் நீங்கள் நல்லா காதலன் படத்தில் ஒரு சாங் வந்து பாடி, ஸோ என்னவளை சரவணன்னா எல்லாருக்குமே தெரியும். என்னவளை சரவணனுடைய என்னவளையை இப்போ நாங்கள் கேட்கணும். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதலென்றால் பெரும் அவஸ்தை என்று உனை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. வாவ் சார், வாவ். உண்மையிலே உங்களுடைய குரலில் நிறைய பேர் அவங்க மனசை தொலைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கனவுகளோடு நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க, வேலையும் ஒரு டேட்டா என்ட்ரின்ற மாதிரியான ஒரு வேலையும் கிடைச்சிது. வாய்ப்புகள் எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? வாய்ப்புகள் வந்து அந்த சமயத்தில் வந்து எனக்கு லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. ஸோ அவர் வந்து அந்த சர்ச்சில் வந்து குயர் சாங் அதெல்லாம் வந்து பண்ணுவார். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைச்சப்போ அவரோட ரெக்கார்டிங்கில் வந்து ட்ராக்கு கோரஸ் இது மாதிரி வந்து ஒரு மப்சல்லேருந்து வந்துட்டு ரெக்கார்டிங் தேட்டர் வரைக்கும் உள்ள போயாச்சு. ரெக்கார்டிங் தேட்டர் வரைக்கும் போயாச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மனோசா, சித்ரா, சொர்ணலதா, வாணிஜயராம் மேடம் இவங்களுக்கெல்லாம் வந்து சாங் சொல்லித்தரப்போ நான் பக்க கூட இருப்பேன். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ வயசு வந்து 26-27 அப்படின்னு வரப்போ பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதாக வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமான ஒரு வருமானம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம கேரியரை கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெடிங்டன் இந்தியா லிமிட்டட்னு ஒரு கம்பெனி, அப்புறம் எங்கள் ஜிஎம்லாம் இருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் 9:00 நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த நாள் கூட வருவோம். அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஃபுல் டைம் அப்படின்ற மாதிரி கம்மிட் ஆகிட்டீங்க. ஆமாம், கம்மிட் ஆயாச்சு. வெளி உலகத்தை பற்றியே நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. என்ன மாதிரி கம்பெனி சார் அது? அது இன்டெல் மதர் போர்டு ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அதோட வாரண்டி சப்போர்ட் வந்து அவங்க பண்ணுறது. ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன இது அசிஸ்டண்டாக இது இருந்து ஒரு இன்சார்ஜ் அளவுக்கு வந்தாச்சு. இது வந்து 2008 வரைக்கும் இப்படி இருந்துச்சு. திருமணம் ஆயிடுச்சு. 2005 வந்து என்னோட எனக்கு வந்து மேரேஜ் ஆனிச்சு. ஸோ லைஃப் இப்படியே போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாடணும் அப்படின்ற இது வந்து அங்கேயே அது வந்து ஆக்சுவலாக இன்னும் ஃபுல் ஸ்டாப்பு இப்போ கூட வந்து ஃபுல் ஸ்டாப்புங்கிறது இல்லை, கமாவில் தான் இருக்கு. ஆமாம், சரி. அது மாதிரி வர்றப்போ ரொம்ப ஒரு 11.5 இயர்ஸ் இப்படியே வந்து சின்ன சின்னதாக போகிறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் மொத்தத்தில் திரும்பி பார்க்குறப்போ நம்ம ஒரு 11.5 வருஷம் வந்து நான் அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து அந்த பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகோடி கீழே பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையின பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வன் என்று நினைத்தாயோ, அது மாதிரி வந்து யோசிச்சு பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2009 வந்து என் பசங்களுக்கு வந்து அந்த வருஷம் தான் வந்து பொதுவாக வந்து எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா இந்த கல்யாணம் ஆனவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த வருஷம் தான் 2009 தான் வந்து பத்மசேஷாத்ரி ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு சின்ன சின்னதாக ஒரு அசிஸ்டண்ட்டில் ஆரம்பித்து ஒரு இன்சார்ஜ் அளவுக்கு ஒரு செட்டில் ஆகிற அளவுக்கு நான் ஒரு ஜாபில் இருக்கிறேன். அப்போ வந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இது வந்து தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற இது அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது. எங்கள் அம்மாவும் என்னோட மனைவியும் வந்து எதை செஞ்சாலும் அவங்க வந்து இவன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுவான். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், அந்த டைமில் இந்த டிசிஷன் எடுத்தது கரெக்ட்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்படி எல்லாருமே வந்து இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. நான் வந்து அதுலேயும் மதர் போர்டு சிப் லெவல் சர்வீஸு, கம்ப்யூட்டர் மதர் போர்டு, லேப்டாப் இதெல்லாம் வந்து சிப் லெவல் சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவராக ஆன உடனே முதல் அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? உள்ள வாங்க அப்படின்னு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றுச்சா இல்ல உங்களுக்கு தடைகள் நிறைய இருந்தது? தடைகள் வந்து முதல் ஒரு 3-4 மாதம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதாவது ஒரு 1,000-2,000 ரூபாய்க்கு கூட வந்து இது இல்லை. ஆனால் கமிட்மெண்ட் வந்து இன்ஜினியரோட சம்பளம், ரெண்ட்டு, நம்மளுக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு வந்து நிறையா
ஒரு இன்கம் இதெல்லாம் வந்து கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து இப்படி வந்து போராடிட்டு இருக்கிறப்போ ஒரு இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டை வந்து நான் வந்து இந்த மதர் போர்டு சர்வீஸ் சம்மந்தமாக வந்து ஸ்பேர் இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறப்போ அங்கே வந்து ஒரு 10-15 கடைங்க இருக்கும். அவங்கள்ட்ட சார் மதர் போர்டு சர்வீஸுக்கு இருக்கா, மதர் போர்டு சர்வீஸுக்கு இருக்கா, ஏன்னா இது வந்து எனக்கு புதுசு. நான் வந்து பேக் அண்ட் ஒர்க்லேயே இருந்துட்டு ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு இதை கேட்குறப்போ ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும். ஆனால் வந்து மதர் போர்டு சர்வீஸ் இருக்கான்னு கேட்குறப்ப யாருமே இப்போ எல்லாம் வரப்போ சொல்கிறேன் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் இது மாதிரியே வந்து அந்த இதை நான் எப்போ ரிச்சி ஸ்ட்ரீட் பண்ணாலும் அந்த டிஃபால்ட்டாக இதெல்லாம் வந்து அந்த கடைகளை வந்து நான் கேட்டுட்டு போவேன். ஆனால் அவங்க ஒரு மதர் போர்டு கூட சர்வீஸ்க்கே கொடுத்ததில்ல. இப்படியே போய் ஒரு 4 மந்த்ஸுக்கு அப்புறம் அங்கே வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் இருக்குது. அந்த நண்பரை வந்து பார்க்குறப்ப சார் மதர் போர்டு இருக்கா அப்படின்னு கேட்குறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு உங்கள் நம்பர் கொடுத்தேன், காண்டாக்ட் பண்ணாங்களான்னு. இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அந்த அவரோட நம்பரை கொடுத்து நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு நான் அவர் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். சார் வாங்க சார், குடோனுக்கு வாங்க அப்படின்ட்டு அட்ரஸ் கொடுக்குறாரு. போய் பார்த்தாக்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2500 மதர் போர்டு வந்து ஸ்க்ராப் போர்டு, அவரை பொறுத்த வரைக்கும் அது ஸ்க்ராப் போர்டு 2500 மதர் போர்டு வச்சுருக்காரு. இது வந்து உங்களால் சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எப்போவுமே வந்து முடியாதுங்கிற வார்த்தையை வந்து சொல்ல மாட்டேன், முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் சொல்லுவேன். சரின்னு அவங்கள்ட்ட வந்து அந்த மதர் போர்டு நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மதர் போர்டு கொடுத்தாரு. அதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து இங்கே என்னோடய இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் அதை இது இது பண்ணுறப்போ அவர் வந்து எடுத்தது ஸ்க்ராப்பு, நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து 40%, 45% அதில் ஈல்டு வந்து கொடுக்குறப்போ அவருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ வந்து இது கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்குது. என்னோடய சர்வைவலுக்கு வந்து அது ரொம்ப ஒரு நான் ஒரு சேஃபர் சைடுக்கு, எனக்கு வந்து இன்கம் கிடையாது, ஆனால் நம்ம வந்து அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஓரளவு ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி வந்து இந்த மதர் போர்டு ஸ்க்ராப் மதர் போர்டையே வந்து அவருக்கு நான் வந்து ரெடியான மதர் போர்டு சார் இது ஒர்க்கிங் இது நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் கொடுக்க போகிறப்போ அங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. அவர் வந்து என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. சார் இவர் வந்து நம்மளுக்கு மதர் போர்டு சர்வீஸ்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார் நீங்கள் வந்து ஆஃபீஸில் பாருங்கன்னு ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. சரின்னு நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அவரை போய் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுறப்போ அவங்க சைடில் ஃபஸ்ட்டு ஒரு ஏன்னா அப்போ வந்து அவங்களோட சர்வீஸ் வெண்டார்னு இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான், ஓகே, இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய இது. என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் இது. அப்போ வந்து ஒரு 10 மதர் போர்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. 10 வந்து 9 மதர் போர்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். அடுத்தது வந்து திரும்ப ஒரு 10 மதர் போர்டு, 8 மதர் போர்டு ரெடி ஆனிச்சு. அடுத்தது ஒரு 50 மதர் போர்டு. இப்படி வந்து கொடுக்க கொடுக்க நாங்கள் வந்து எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டு எங்கள் இதை வந்து அவுட்புட்டை வந்து காமிச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்ல நடந்து நீங்கள் போனது வீண் போகலை. இது வந்து இதை நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது. அந்த நம்ம வந்து ஏதோ ஒன்றையுமே வந்து இது கிடைக்கும், நம்ம கிடைக்குங்கிற அந்த தன்னம்பிக்கையோட வந்து நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து நடக்குங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு இதுதான். இந்த வன்பொருள் இருக்கக்கூடிய இந்த சமாச்சாரத்துல இருந்து எப்படி நீங்க மண்பொருளுக்கு வந்தீங்க? அது வந்து நம்ம ஒரு மண்ணின் மைந்தரா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது எங்க சுத்தி எதை பண்ணாலும் கடைசியா வந்து இந்த மண் நம்ம மண்ணோட ஈர்ப்பு இதுங்கிறது வந்து வரப்ப இது என்னென்னா எங்களுக்கு தேவையான அந்த ஆயில் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஊர்லேருந்து எங்களுக்காக அரைச்சிட்டு வருவோம். சரி, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இதெல்லாம் வந்து அப்போ வந்து அதை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எனக்கும் சேர்த்து அரைச்சிட்டு வா இது பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். அப்போ வந்து என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் வன்பொருள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஒரு டல்லாகிற நேரம் அது. அந்த மார்க்கெட் ஃபீல்டில் எவ்வளோ வருஷம் இருந்தீங்க சார் நீங்கள்? மோர் தென் 8 இயர்ஸ். ஆமாம், 2009 இருந்து 2016 வரைக்கும், 16.5 வரைக்கும் டவுன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு அப் மூமெண்ட் போய் திருப்பி வந்து அது கொஞ்சம் ஃபாலோ ஆகிற மாதிரியான ஒரு. அதில் முக்கியமான விஷயம் வந்து அந்த இது வந்து சொன்னலையா, அவங்க மீட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் பர் மந்த் வந்து அவங்களுக்கு நாங்கள் 600 மதர் போர்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் சர்வீஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். அதுலேருந்து இந்த இது வந்து பிஸ்னஸ் வந்து மார்க்கெட் வந்து டல் ஆகிறப்போ இவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாங்கிறப்போ எண்ணெயை செய்யலாம் என்ன செய்யலாம் ஹார்ட்வேர் சர்வீஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ்.
அப்படிங்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு எந்த இடம்லாம் நான் வந்து கம்ப்யூட்டருக்காக வந்து நம்ம வந்து இப்போ வந்திருக்கிறது மாதிரி வந்து இன் பண்ணிட்டு ஷூ போட்டுக்கிட்டு நம்ம போனோமோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ரெண்டு கட்டப்பையில் என் ஒய்ஃப் வந்து ரெண்டு பிக் ஷாப்பரில் வந்து அவங்க பத்து ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் எடுத்துக்குவாங்க, நான் ஒரு 30 லிட்டர் எடுத்துக்குவேன். போயிட்டு சார் இதுமாரி ஆயில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயில் மட்டும் இது இல்லாமல் இது முக்கியமான காரணமே வந்து சோர்சிங், அதாவது கொடுக்கறத வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும், தரமாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இந்த தேடுதல் வந்து அதிகமாக இருந்துச்சு. பையில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது வாங்க எல்லா மனிதர்கள் எல்லாருமே மனிதராக பிறந்த எல்லாருமே இந்த உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருந்தது ஆரம்பத்தில்? இல்லை ஆரம்பத்தில் எப்படின்னா இதை பற்றின ஒரு விளக்கத்தை நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு போய், ஏன்னா ரீஃபைண்ட் ஆயிலுங்கிறதுல வந்து மக்கள் வந்து ரொம்ப ஊறி போயிருக்காங்க, அது வந்து மாத்துறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதே போல் வந்து இந்த இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அந்த கம்பெனி நேம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வரவங்களெல்லாம் உட்காந்து சாப்பிடு, நல்ல திவ்யமாக சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திவ்யம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்கள் அந்த எண்ணத்தில் தான் அந்த பெயர் வச்சீங்க? கண்டிப்பாக, ஏன்னா வந்து திவ்யம்ங்கிறது வந்து நம்மளோட மனநிறைவை குறிக்கிறது. அது நீங்கள் சொன்னது மாதிரி சாப்பிட்டியாப்பா திவ்யமாக சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அந்த திவ்யம்ங்கிறது வந்து நம்மளோட மனநிறைவை குறிக்கிறது. ஸோ வந்து அந்த திவ்யம்ங்கிற வந்து பேரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். அதை வந்து எல்லா இது வந்து தனியாக இது இல்லாமல் எல்லா பொருட்களுக்குமே வந்து திவ்யம் அப்படிங்கிற நேமை வச்சு நான் வந்து இப்போ எந்த பொருள் எடுத்தாலும், இப்போ நீங்கள் ஒரு பிக்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக எல்லா இடத்துலையுமே வந்து இஞ்சி பூண்டு மாங்காய் எலுமிச்சை நார்த்தங்காய் இதுதான் வந்து அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து நம்ம வல்லாரை தூதுவளை முடக்கத்தான் பிறண்டை ஆவரம்பு நெல்லிக்காய் கருவேப்பிலை புதினா பாவக்காய் சுண்டக்காய் அது மாதிரி வந்து இந்த ஹெர்பல் பிக்கலாக கொடுக்கணும். அதே போல் வந்து நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டாக்க எல்லா இடத்துலையுமே வந்து இப்பி மேகி இதுதான் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த சிறுதானியங்களில் வந்து நூடுல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சிறுதானியங்கள் எப்படின்னா நம்ம வந்து பெரியவங்கள்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற பொருள் அது, அதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இஷ்டப்பட்டு சாப்பிடணும். அதில் வந்து 11 வகையான நூடுல்ஸு 15 வகையான சேமியா, அதாவது திணை வரகு சாமை குதிரவாளி ராகி கம்பு சோயா நவதானியம் சிகப்பரிசி கொள்ளு இது மாதிரி 11 வெரைட்டியில் வந்து நூடுல்ஸு 15 வெரைட்டியில் வந்து சேமியா இதுமாதிரி எதை எடுத்தாலும் அந்த புதுமையாக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிற முன்னணி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொருள் வந்து ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இங்கே ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை அங்காடின்றது அங்கே இங்கே இங்கே அப்படி துளிர் விட்டு தான் இருந்தது. இப்போ தான் எங்கே பார்த்தாலுமே இதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இயற்கை அங்காடியில் ஒரு நபர் இருப்பாங்க, மற்ற அங்காடியிலலாம் பார்த்தீங்கன்னா கூட்ட கூட்டமாக நெரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போலாம் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது, நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இருந்ததா உங்களுக்கு? இல்லை இன்னொன்று வந்து ஒரு தொழில் வந்து நம்ம தொடங்குறப்போ நம்ம உட்காந்த இடத்துலையே வரணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்பயுமே வந்து கடைங்கிறது வந்து என்னோட அடையாளம் அவ்வளோதான். என்னோட தேடுதல் எல்லாமே வந்து வெளியில் தான். ஆமாம் ஆமாம், நான் வந்து அதான் நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி ஒரு இயற்கை அங்காடி வச்சுருக்காங்கன்னாக்கா இயற்கை அங்காடியே நான் ஒரு 20 இயற்கை அங்காடிக்கு மேலே நான் வந்து என்னோட பொருட்களை வந்து நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். அதனால் அவங்கள வந்து காம்படிட்டராக வந்து நம்ம வந்து பார்க்கவே கூடாது. உலகம் வந்து எல்லாருக்காகவும் தான் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அதில் எப்படி நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தாலே போதும். சூப்பர் சார், சூப்பர். இப்போது மண் சார்ந்த விஷயத்துக்கே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இருந்தாலுமே உங்கள் மனசுக்குள்ளே அந்த பாடகர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசையும் இருந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யார் சார்? பாடகர் ஆப்வியஸ்லி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார். அவரை வணங்குற விதமாக தானே ஒரு 2 லைன் எங்களுக்காக அவர் பாடல். மண்ணும் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலே அவர் நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருக்காரு. எல்லா பாடல்கள் மூலமாகவும் இசையின் மூலமாகவும் இந்த காற்றின் மூலமாகவும் அவர் வந்து வளம் வந்துட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தொழில் முனைவோருக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் நீங்கள்? அதாவது இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து இந்த பொருட்களை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, நம்ம வந்து உடம்பு வந்து ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க தான் வந்து இந்த தொழிலுக்கு வந்து இந்த பொருட்களை வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வர்றப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்து நம்ம வந்து கொடுக்கணும், தரமாக கொடுக்கணும், அந்த
மனசாட்சிப்படி வந்து நம்ம அதை நல்ல பொருட்களாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் வந்து எல்லா எண்ணத்தோடு வரணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத. தன்னம்பிக்கை, எங்கேயுமே வந்து சோர்வு உறாமல் அதை வந்து ஆரம்பத்தில் வந்து அதோட வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா ஏன் வந்து இது கம்மியாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து, அதே போல் வந்து யார்கிட்டையும் வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து தயங்கக்கூடாது. நம்ம ஒரு கஸ்டமரை வந்து பார்க்குறோன்னாக்க நம்ம வந்து நம்மளோட பொருட்களை பற்றி அதில் அதோடய பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லி புரிய வச்சாலே அந்த 10 பேருங்கிறது வந்து நாளைக்கு வந்து அது 100 பேர் ஆகும், 100 பேருங்கிறது வந்து 1000 பேர் ஆகும். திவ்யம் இயற்கை அங்காடி ஒரு சிறு இடத்துல ரெண்டு பேர் தான் உள்ள நிக்க முடியும்ன்ற மாதிரியான இடத்துல ஆரம்பிச்சீங்க, இப்போ அதனுடைய நிலை எப்படி இருக்கு, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னென்ன? இப்போ வந்து நெசப்பாக்கத்தில் வந்து, சென்னை நெசப்பாக்கத்தில் வந்து ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அந்த ஷாப் இருக்குது. மோர் தென் இப்போ ஒரு 100 சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேலே வந்து நான் என்னோடய பொருட்களை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து இது எல்லா இடத்துக்குமே வந்து கொண்டு போகணும், எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மக்கள் மனதில் எப்போவுமே ஒரு விஷயம், இந்த பணத்தை விலையை வந்து கேல்குலேட் பண்ணுறதுல இருப்பாங்க. இதில் வந்து இவ்வளோ வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் போனோம்னா நம்ம 20 ரூபா மிச்சம் பிடிக்கலாமே, 100 ரூபா மிச்சம் பிடிக்கலாமே அப்படின்றது தான் நான் கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? இல்லை அதுதான், எப்படின்னா இப்போ விளைபொருட்கள் வந்து ஒரு கிலோ எள்ளு, அதாவது ஒரு கிலோ எள்ளுக்கு வந்து 400 ml தான் வந்து எண்ணெய் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு கிலோ எள்ளு வந்து பார்த்திங்கன்னா இடையில ஆவரேஜாக வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்க, இல்லை 90 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 2.5 கிலோ எள்ளுக்கு தான் வந்து 1 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அதோட விலை வந்து அந்த 300 ரூபாயோ 320 ரூபாயோ வந்து இருக்கிறதுல வந்து தப்பில்லை. கடலையும் அதே மாதிரி தான், அதுமாதிரி அந்த மூலப்பொருட்கள் ஏன்னாக்கா ஒரு நேரத்தில் வந்து அந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து உள்ற வர்றப்போ இதோட இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எள்ளு கடலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாங்காமல் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு திரும்ப வந்து அது ஃபாரின்லேருந்து பீனட் சாக்லேட், பீனட் பிஸ்கட்டு இது மாதிரி நம்மளோட கடலையில் வந்து கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தாதீங்க, இதில் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்றுமதி அனுப்பிச்சோம், திரும்ப அதன் மூலமாக வந்து பார்த்திங்கனாக்கா அதுவே நம்ம இதுக்கு வந்து திரும்ப வந்து விலை அதிகமாக வந்து வருது. இன்னொன்று வந்து விலை வந்து கம்மியாக இருந்தப்போ நம்ம வந்து அதை அதிகமாக பயன்படுத்தலை, இன்றைக்கி வந்து விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி கம்மிங்கிறப்போ இதை வந்து நம்ம இப்போ பயன்படுத்துவோரோட எண்ணிக்கை வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அதோட விலையை வந்து தவிர்க்க முடியாது அது. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு நம்ம ஒரு நம்பிக்கையாக கொடுக்கணும் நானே இருந்துச்சுனாக்கா ரொம்ப ப்ராஃபிட் வைக்காமல் ஒரு ரீசனபிளாக கொடுத்தாக்கா அவங்களும் வாங்குற மாதிரி இருக்கும், நமக்கும் அதில் ஒரு மார்ஜின் இருக்கிறது மாதிரி இருக்கும். நிச்சயமாக அப்பா வந்து போலீஸாக இருந்து அப்புறம் விவசாயத்துக்கு திரும்பினாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, நிச்சயமாக அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக தான் இப்போ நீங்களும் விவசாயத்துக்கு தான் வந்து திரும்பியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். விவசாயிகளை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குமா, நேரடியாக நீங்கள் அவங்ககிட்டருந்து கொள்முதல் பண்ணுறீங்களா, எப்படி சார்? ஆமாம், அரிசி வகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஊரில் என்னோடய தம்பி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி அந்த இதை தான் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படின்னாக்கா அந்த விவசாயிகள்லாம் வந்து நான் இதாக வந்து இந்த சம்பா குருவை வந்து இது மாதிரி இதெல்லாம் இல்லாமல் இங்கே பாரம்பரிய இதெல்லாம் வந்து நிறையா வந்து பயன்படுத்துங்க, அதுக்கான மார்க்கெட் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அவேர்னஸை வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு அந்த கான்டாக்ட் தான் அவங்கள்ட்டேருந்து நம்ம நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணுறதால இது வந்து ரீசனபிளாக இருக்கும். கண்டிப்பாக விவசாயிகளையும் கனெக்ட் பண்ண முடியுது. அந்த நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போன அந்த ஒரு நடைப்பயணம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பயணத்துக்கான முதல் படியாக நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அங்கிருந்து தான் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலே உங்கள் மனைவியினுடைய மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் ஒருத்தர் ஏன் போகிறீங்க, நானும் உங்கள் கூட வரேன்னும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு டபுள் ஆகும் இல்லையா? நிச்சயமாக நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவங்க மட்டும் இல்லை, நம்ம பக்கத்திலே நம்ம கூடவே நடந்து செயல்படக்கூடியவங்களும் பெண்மணி தான் அப்படின்றதுக்கு உங்க மனைவியும் ஒரு நல்ல உதாரணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு வந்த மனிதர், எல்லா இடங்கள்லயுமே பாருங்க மண் சார்ந்த விஷயம் தான், மண் இசை தான் நீங்க வந்து பாடியிருக்கீங்க. மதர் போர்டுன்றதுலயும் தாய்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ தாய் மண்ணுக்கு தான் திருப்பி உங்களுடைய சேவையை நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய நீங்க பொருளை வந்து ஒரு காசுக்கு நீங்க கொடுத்தாலும் அந்த மனிதருக்கு ஒரு ஆரோக்கியத்தை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி. திவ்யமான
வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த திவ்யம் எல்லார் வீட்டிலுமே வந்து நிலைக்கணும், எல்லா கடைகளுக்குமே இந்த திவ்யம் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற வாழ்த்துக்களை புதியுகம் சார்பாக நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். உங்களை பார்த்து நிறைய மனுஷங்க வந்து சிகரம் தொடணும் அப்படின்ட்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சார். உண்மையிலே ரொம்ப 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 நன்றி உங்களை சந்தித்ததில். நன்றி மேடம். நன்றி. என்னங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவோமா? நம்மளுடைய நடைப்பயணத்தை இன்னையிலிருந்து நம்ம தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கான வெற்றி பாதையும் காத்துக்கிட்டே இருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.